அனைவரும் நலம் பெற வாழ்த்துக்களோடு ஆரம்பம் செய்வோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆம்லெட் ரெசிபி. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்ப்போம். பாதி வெங்காயம் கட் செஞ்சது, துருவின கேரட் 2 டேபிள்ஸ்பூன், 4 பல்லு பூண்டு கட் செஞ்சு வச்சுருக்கேன், 1 பச்சை மிளகாய் கட் செஞ்சது, கட் பண்ண முட்டைக்கோஸ் 2 கப்பு, கொத்தமல்லி கீரை, சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன், 2 முட்டை, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு நல்லா பீட் செஞ்சு வச்சுக்கோங்க. பேனில் 2 ஸ்பூனு ஆயில் இட்டிருக்கேன். ஆயில் விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போடுறேன். ஜீரகம் புரிஞ்சதுக்கப்புறம் அரிஞ்சு வச்ச பூண்டு சேர்த்துக்கிறேன். 4 பல்லு பூண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். சில்லி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் 1 அரிஞ்சு வச்சுருக்கேன். வச்சுருந்து வச்ச சில்லியை சேர்த்தாச்சு. ஜீரகம் பூண்டு லேசாக வதங்கினா போகிறோம். கேரட் முட்டைக்கோஸு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் முட்டைக்கோஸு கூடவாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வேண்டால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது கேரட் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். முட்டைக்கோஸு கொஞ்சம் கூடவாக எடுத்துருக்கேன். நீங்கள் வேண்டாம் முட்டைக்கோஸை கம்மி செஞ்சுக்கோங்க. கொத்தமல்லி இருக்கட்டும் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ நான் இதில் வெஜிடபிளுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு தேவையான வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா இது கலக்கிக்கோங்க. முட்டைக்கோஸு இதே மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம போட்ட வெஜிடபிள் வெங்காயம் பூண்டு எல்லாம் முட்டைக்கோஸு கேரட் எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஆகிடும். நீங்கள் எவ்வளோ வெஜிடபிள் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க முட்டையை. நான் எனக்கு 2 முட்டைக்குள்ள வெஜிடபிள் போட்டிருக்கேன். மொதல் கூடவாக தெரியும், கொஞ்சம் நிறையா இருக்காமல் தெரியும். கொஞ்சம் வதங்கினோடனே கொஞ்சமாக ஆகிடும். நம்ம இந்த அளவுக்கு வதங்கினோடனே இப்போ கொத்தமல்லி தழை சேர்க்க போகிறோம். முட்டைக்கு தகுந்த உப்பு போட்டு கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் செஞ்சு வச்சுருக்கேன். எப்போதும் எக் அடிக்கும் போது முட்டை அடிக்கும் போது ஃபோக்கால் அடிங்க, நல்லா ஈஸியாக அடிக்க வரும். நூடுல்ஸ் சாப்பிட்ற ஃபோக்கால் அடிங்க, நல்லா ஈஸியாக அடிக்க வரும். இப்போது எல்லா வெஜிடபிளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணோடனே கொத்தமல்லி தழை போட்டுட்டு நம்ம அடித்து வச்ச முட்டையை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வெஜிடபிள் குழந்தைங்களுக்கு சேர்ந்த மாதிரி இருக்கும். டயட்டில் உள்ளவங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்க போகிறோம். எக்கு சேர்த்தோடனே இந்த லிட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. எக்கு நல்லா வேகட்டும், 2 மினிட்ஸ் ஆகட்டும். எக் சேர்த்து மூடி வச்சு நல்லா சிம்மில் வச்சுருங்க. எக்கு இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாம், திருப்பி போட்டுக்கலாம். இப்போது நமக்கு பர்ஃபெக்ட் வெஜிடபிள் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு இப்போ வெஜிடபிள் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இது பேச்சுலர் கூட ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, நிறையா வெஜிடபிள்ஸ் சேர்க்கறதால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுத்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.